அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டில் புதியன 10 என்னும் விவிலிய தொடரில் இன்று புதியனவற்றை கற்றுக்கொள்வோம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதியவற்றை கற்றுக்கொள்வது என்பது நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. நாம் இன்றும் இளமையோடு வாழ வேண்டும் என்றால் நாம் புதியவைகளை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். புதிய திறன்கள், புதிய செய்திகள், புதிய தகவல்கள் என்று நாம் புதியவற்றை கற்றுக்கொள்ளே இருக்க வேண்டும். விவிலியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரையில் விவிலியத்தை ஆழ்ந்து வாசிக்காதவர்கள் இந்த புதிய ஆண்டில் ஆழ்ந்து வாசிப்போமாக. விவிலியத்தில் உள்ள பல வியப்புக்குரிய செய்திகளை, மறைபொருட்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எசையா இறைவாக்கு நூல் 48 அதிகாரம் 6 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய், அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியனவற்றையும் நீ அறியாத மறைபொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆமன்புக்குரியவர்களே, மறைபொருட்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. எனவே நாம் விவிலியத்தை நாள்தோறும் வாசிக்க வேண்டும், ஆழ்ந்து வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் நமக்கு புதிய செய்திகளை தருவார். அது மட்டுமல்ல, நம் வாழ்வின் பல மறைபொருட்கள், நம் வாழ்வில் பல மறைபொருட்கள் இருக்கின்றன. நம் வாழ்வு என்பது ஒரு மறைபொருள், அன்பு என்பது ஒரு மறைபொருள், உறவு என்பது ஒரு மறைபொருள், நோய் என்பதும், நோயிலிருந்து நாம் பெறுகின்ற நலம் என்பதுமே மறைபொருட்கள். எனவே இந்த மறைபொருட்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். தூய ஆவியார் அவற்றை வெளிப்படுத்துவார். எனவே தூய ஆவியாரை நோக்கி நாம் அன்றாடுவோமாக. இந்த புதிய ஆண்டில் நாம் புதிய மறைபொருட்களை கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. புதிய பூமி செல்வோம், புதிய பா